ஓட்டு வீட்டுல வாழ்ந்தாலும், மழை வந்தா ஒழுகிற ஓலை குடிசையில வாழ்ந்தாலும், கெத்தா வாழுங்க. யார் கையையும் எதிர்பார்க்காம, யார்கிட்டயும் கை நீட்டி கடன் வாங்காம, தினமும் தினமும் ஒரே ஒரு வேளை கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிங்க. என்கிட்ட பணம் இல்ல, பங்களா இல்ல, நகை இல்ல, கொகை இல்லன்னு எதுக்கு எடுத்தாலும் இல்ல 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 இல்லன்னு சொல்லாம, நம்ம நிலைமைய விட ரொம்ப மோசமா பரிதாபத்துக்குரிய நிலைமையிலையும் சந்தோஷமா வாழுற எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தாச்சும் இருப்பதை கொண்டு சிறப்புடனும் சிரிப்புடனும் வாழ பழகுங்க. தாய்க்கு நிகரா எதுவுமே இல்ல. நம்ம தாய்க்கு நிகரா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. ஆனா தாய் மாம உறவு தாய்க்கும் மேல. நாம பிறந்ததும் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவோம். ஆனா மாமாவை மாமான்னு ரெண்டு அம்மாவை போல ஒரே நேரத்துல கூப்பிடுவோம். மாமா மடியில உட்கார்ந்துதான் காது குத்திப்போம். நம்ம அக்கா தங்கச்சி பருவம் அடைஞ்சா தாய் மாமன் தான் குடிசை கட்டுவாரு. அவர் பசங்களை விட்டு, ஒருவேளை அவர் பசங்களை விட்டு நாம வேற யாரையோ திருமணம் செஞ்சாலும் முத சீதனம் தாய் மாமன் தான் தருவாரு. இப்படி பிறந்ததுல இருந்து நாம வாழ்நாள் வரைக்கும் அன்பையும் பொருளையும் அளவில்லாம வாரி வாரி குடுக்கிற வாழும் வள்ளல் தான் நம்ம தாய் மாமன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது நல்ல தகப்பனும், அந்த குழந்தை வளர்ந்து ஆளான பிறகு நல்ல கணவனும் அமைஞ்சிட்டா அதுதான் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில கிடைச்ச மிக பெரிய வரம். எந்த ஒரு ஊஞ்சலுமே என் மேல வந்து உட்காருங்க, ஊஞ்சல் ஆடுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றதில்ல. நாமளா போய் உட்கார்ந்து ஊஞ்சல் ஆடி சந்தோஷப்பட்டு இறங்கி வரும்போது கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி கடைசியில என் கண்ணீருக்கு காரணம் அந்த ஊஞ்சல் தானே சின்ன புள்ள போல சொன்னா என்ன நியாயம்? நான் ஊஞ்சல்னு சொன்னது நீங்க நேசிக்கிற ஒருத்தர். சும்மா கிடைக்குதுன்னு சந்தோஷத்தை கூட அளவுக்கு அதிகமா அனுபவிக்காதீங்க. ஏன்னா யாரால நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களோ அவங்களாலேயே அந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு அதிகமா ஒரு நாள் அழுவீங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சுதான். குழந்தை குறையோட பிறந்துச்சுன்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்காங்க. நண்பா, 10 வருஷமா குழந்தை இல்லன்னு தவம் இருந்து ஒவ்வொரு நாளும் அழுது அழுது வர வாங்கி பெத்தெடுத்த குழந்தை அது. பாரமாவோ சோகமாவோ இருக்காது. தாய்மை உணர்வை கொடுத்த தங்கத்தை யாரும் குறையா பார்க்க மாட்டாங்க, குழந்தையா மட்டும்தான் பாப்பாங்க. என்ன நண்பா, தண்ணி கேன் முக்கவாசி காலி ஆயிடுச்சு போல. நண்பா, காலியான தண்ணி உன் கண்ணுக்கு தெரியுது, ஆனா கண்ணுக்கு முன்னாடி இருக்க கொஞ்சம் தண்ணி தெரியல. இதாங்க மனுஷங்களோட மனோபாவம். ஒரு விஷயத்த நேர்மறையா பாக்குறமா இல்ல எதிர்மறையா பாக்குறமான்றத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். பி பாசிட்டிவ். கண்ணுக்கு எட்டன தூரம் வரைக்கும் கடல் தண்ணியா இருந்தாலும் நாம தாகத்துல தவிக்கும் போது அதை எடுத்து குடிக்க முடியாது. அது போலதான் சில உறவுகளும், என்னதான் உசுருக்கு உசுரா ஒட்டி உறவாடினாலும் நமக்கு பிரச்சனைன்னு வந்தா தூரம் நின்னு வேடிக்கை தான் பாப்பாங்க. பூமியில பிறந்த நமக்கு வானம் ரொம்ப தூரம் இல்ல. வாங்க பறக்கலான்னு வித்தைய கத்து குடுக்கிற புத்தர்கள் நம்ம ஆசிரியர்கள். அப்பப்ப சூரியனை போல சுட்டாலும் விண்மீன்கள் மாதிரி சிதறி கிடக்கிற மாணவர்கள் மத்தியில ஒரு வெள்ளை நிலவாய் தோன்றி அன்பால அரவணைக்கும் ஒரு அற்புத புத்தகம் நம்ம ஆசிரியர்கள். ஒரு நல்ல நண்பனை இழக்கிறது நம்ம உடல் பாகத்துல ஒரு உறுப்பை இழக்கிறதுக்கு சமங்க. கையோ காலோ போயிட்டா கொஞ்சம் நல்ல வழி சரியாகிடும். ஆனா அந்த இழப்பை யாராலும் சரி கட்ட முடியாது. நண்பன் வேடிக்கையான வினோத மனிதன். இந்த கடல் அலைய நல்லா கவனிங்க. எவ்வளவு உற்சாகத்தோட துள்ளி குதிச்சு ஒவ்வொரு முறையும் ஓடி வந்து ஓடி வந்து கரையத்தோட முடியாம உள்வாங்குது. ஆனாலும் சோர்ந்து போகல. இப்படிதாங்க பல ஆண்கள் குடும்பத்தை கரை சேர்க்க தான் சந்தோஷத்தை மறந்து ஆயுள் முழுக்க சலிக்காம உழைக்கிறாங்க. பணத்தை தண்ணியா செலவழிக்கிற பொம்பளையும், பணத்தை தண்ணிக்காக செலவழிக்கிற ஆம்பளையும் வாழ்க்கையில நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. இந்த கொடைய பாருங்க, வருஷம் முழுக்க வீட்டுலதான் இருக்கு. ஆனா இது அழுக்கா இருக்கா கிழிஞ்சி இருக்கான்னு நம்ம பார்க்க மாட்டோம். மழையோ வெயிலோ வந்தா மட்டும் தேடி புடிச்சு எடுப்போம் நம்ம தேவைக்காக. சில பேரோட வாழ்க்கையில நாமளும் இந்த கொடை மாதிரி தாங்க. அவங்க தேவைக்கு மட்டும் பயன்படுத்தப்படுறோம். நீ என்னதான் ஒண்ணுக்குள்ள ஒன்னா உண்மையா அன்பு வச்சு பழகினாலும் இந்த உலகம் உன்னை அண்ணியனை போல ஒரு அடி தள்ளி வச்சுதான் பாக்கும். உயிரா நேசிச்ச உறவு உங்களை வேணாலும் தூக்கி போட்டு போய் திரும்ப வந்தா கண்டிப்பா ஏத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையா நினைச்சவங்களுக்கு மறு வாய்ப்பு கொடுக்கறது தப்பில்ல. தவற உணர்ந்தவங்க மட்டும்தான் திரும்ப வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களா நினைச்சாலும் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணால நிச்சயமா வாழவும் முடியும், வாழ்க்கையில சாதிக்கவும் முடியும். ஏன்னா பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம். ஆனா ஒரு பெண் துணை இல்லாம ஆணால வாழவே முடியாது.
ஏனா ஆணோட அஸ்திவாரம் தன்னம்பிக்கை எல்லாமே பெண் தான். கருப்பா இருக்கிற பொண்ணை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. என்ன நண்பா இப்படி சொல்லிட்ட? கருப்புன்றது நிறம் இல்ல, பழம். உடலுக்கு பலத்தை கொடுக்கிற கேழ்வரகு களி கருப்பு, பூமி தாய் தந்த களிமண் கருப்பு, கார்மேகம் கருப்பு, கார்மேக கண்ணன் காதல் மன்னன் கருப்பு, விஷயத்துல வீரியம் வாய்ந்த கரு நாகம் கருப்பு, காரத்துல உயர்ந்த கரு மிளகு கருப்பு, தாயின் கருவறை கருப்பு, என்ன பாக்குறவன் கருவிழி கருப்பு. மொத்தத்துல கருப்பா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பொறுப்பா மட்டும் இல்ல, தேவையான இடத்துல நெருப்பாவும் மத்த இடத்துல சாமி சிலைய போல கலையாவும் கெத்தாவும் இருப்பாங்க. நம்ம அம்மாவுக்கு தாங்க முடியாத வலிய குடுத்துட்டு பிறந்ததாலதான் என்னவோ நாம சிரிக்கும் போதெல்லாம் அவளை மறந்தாலும் வலிக்கும் போது முதல்ல ஞாபகம் வர்றது அம்மா.